வணக்கம் நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னீங்க, இந்த மோடை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மோடு பார்த்தீங்கன்னா யாரு கிரியேட் பண்ணா அப்படின்னு கேக்குறீங்களே. ஸோ நேம்ல நமக்கு வர படிக்க வராது நண்பா, அடி புட்ரா பாத்தீங்களா, எழுதியிருக்கிற அடி புட்ரா, ஏன்னா இந்தோனேஷியன் லாங்குவேஜ் நண்பா. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நண்பா. ஸோ அவங்க தான் இந்த மோடு பண்ணாங்க. ஸோ இந்த மோடு பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கு, நீங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மோடில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்ன இருக்குது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எல்லாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சொல்லே வேணாம் நண்பா, தரமான சமம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க என்னென்ன ஃபியூச்சர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பா, இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கொடுத்துருக்குறாங்க. அது ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா அது நல்லா தான் இருக்கு நண்பா, நல்லா திரும்புது, நல்லா கண்ட்ரோலாகவும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் வியூ மிரர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டேஷ்போர்ட்லாம் செம்ம டிசைன்லாம் பண்ணியிருக்கிறாங்க நண்பா, அதுக்கும் லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க நண்பா, பாருங்க ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் கலரில் எரியுதா. ஸோ அது வேற லெவலாக இருக்குது. அடுத்து அப்படி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணால் உள்ள கீர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, செம்ம வேற லெவலில் இருக்குது. எந்த மோட்லேயுமே நீங்கள் கீர் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த மோட்ல கீரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து எல்இடி லைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜிக்வஸ் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்துடலாம், இன்டீரியர் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டீரியர் உள்ளே போனால் தான் நண்பா தெரியும், வேறு லெவலாக சீட் அண்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேறு லெவலாக இருக்குது நண்பா. மோடு பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. எங்கடா க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் வியூவில் வச்சு பாருங்க நண்பா, உங்களுக்கு தெரியும். ஸோ இன்டீரியர் சூப்பராக இருக்குது நண்பா, வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. இந்த மோடு எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த அனிமேஷன் கீ நம்பர் 1 அப்படி என்னென்னா அதை பார்க்க மறந்துட்டோம். ஸோ இந்த பஸ்ஸில் இருக்குது, இந்த பஸ் இருக்குடா ஃபியூச்சர் என்னடா இதில் பஸ் இந்த பஸ்ஸில் அப்படி என்ன தாண்டா இருக்குது ஒரு அனிமேஷன் கீயை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை நண்பா, அந்த ஒரு அனிமேஷன் கீ தான் இந்த பஸ்ஸோட மாற்றத்தையே மாற்றுச்சு. ஒன்றுமே இல்லை நண்பா, பஸ் ஐடிக்கு அப்படி எந்த சீக்ரெட் பிளேஸ்னாலும் போகக்கூடிய பஸ் தான் இந்த ஒரு பஸ் தான் நண்பா, செம வேறு லெவலுக்கு. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 அப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படி அனிமேஷன் கீ நம்பர் 1 அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னீங்களேன் பஸ்ஸு மேலே டாப்பில் போகுதுன்றோம் போய்கிட்டு அதை அப்படியே அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளே கொண்டு விடுது. இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு நண்பா, இந்த பஸ்ஸை அந்த மூணாவது பிளாட்ஃபார்முக்கு போய் மூணாவது பிளாட்ஃபார்ம் போய் கொண்டு விடுறேன் நண்பா. பாருங்கள் அனிமேஷன் கீ நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், ஒன்றை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன்பா. அப்புறம் பாருங்க பாருங்க எப்படின்னு மட்டும் பாருங்க, அடுத்து அந்த மூணாவது ஸ்டேஷன்ல போய் நிக்க பாருங்க. வந்துருச்சா நண்பா, இதுதான் அந்த சீக்ரெட் பிளேஸ் நண்பா, சீக்ரெட் பிளேஸுங்கிற மாதிரி. ஸோ அதான் இந்த ட்ரிக் நண்பா. ஸோ வேற லெவலாக இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரிக். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் போட்டிங்கன்னா சொல்லே வேணாம்மா, தரமான சம்பவம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து டாப் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் ஸ்பீடு வந்துட்டு 450 மேலே போகுது, இல்லைனா 500 போடுது. ஸோ பாருங்கள் ரெண்டாவது கீர்லேயே 112 அந்த மாதிரி வருது நண்பா. ஸோ வேறு லெவலான மோடுன்னே சொல்லலாம் நண்பா. ஸோ இந்த மோடு எல்லாம் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊர் ஊருன்னு தான் சவுண்டு தான் கேட்குது. ஸோ வேறு லெவலாக இருக்குது மோடு எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துறேன் நண்பா, கவலைப்படாதீங்க. ஸோ டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 400 போகும்னு சொன்னாங்க. அப்பா வேறு லெவலாக இருக்குது, இதான் நம்ம பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஓ சாரி, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னீங்களேன் இந்த மாதிரி மீடியா ஃபேருக்குள்ளே போகும் நண்பா. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியா ஃபேருக்குள்ளே போய்கிட்டு உங்களுக்கு இந்த டவுன்லோட் ஆப்ஷன் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்க கேம்க்குள்ள வந்தாச்சு. ஸோ கேம்க்குள்ள பார்த்தீங்கன்னா மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நண்பா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டே இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைல் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 4th ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது, அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி பஸ் மோட் வந்துட்டு காமிக்குது நண்பா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ மீன் அமௌண்ட்டு கொடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லைனா ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும் சண்பா, ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும் நண்பா. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்கணும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நாளைக்கு யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த பஸ் மோடு இந்த ரிவ்யூக்காக நமக்கு ஒரு லைக் கொடுங்க நண்பா. ஸோ ரொம்ப பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த பஸ் மோடெலாம் பயங்கரமாக இருக்குல்ல, வேறு லெவலாக இருக்கும் அது, கீர்லாம் கொடுத்து. ஸோ இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தபடி சந்திப்போம்.